ஆன்மீகம் என்று விதவிதமாக கோடி கோடி வார்த்தைகளால் உபதேசங்கள் பல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. பிரபஞ்சத்தில், பூமியில், முக்கியமாக இந்தியாவில், தமிழ்நாட்டில் பொருள் என்னமோ ஒன்றே ஒன்று. ஏன் இப்படி தனி மனுஷன் இதுதான் பொருள்னு அவனுக்கு புலப்படும்படியா உள்ளங்கை நெல்லிக்கனின்னு வாங்க. கையில் இருக்கிற நெல்லிக்கனி கைப்பூனுக்கு கண்ணாடி தேவையானவங்க. கைப்பூணுன்னா பிரேஸ்லெட்டு, இந்த வாட்சு. வாட்சை பார்க்குறதுக்கு இப்படி ஒரு கண்ணாடி வச்சு பார்க்கணுமா, நான் இதில் பார்க்கணுமா கண்ணாடி வாட்சை. அதை போல் எளிதான விஷயம் முடிஞ்ச உபதேசமாகவே தமிழ்நாட்டில் முடிச்சு போச்சு. என்ன, ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். கடை உள்ளேந்து என்னெல்லாம் வருது, நான் பாவத்தினுடைய உணர்ச்சி மயமான வார்த்தை ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள், இவ்வளோதான். இது மூணுதான். அந்த உள்ளுன்றது என்ன, பிராணன்னு சொல்லப்படுற உயிரினுடைய ஐந்து வகை செயல்பாடுகள். பிராணன் மாத்திரம் இல்லது, ஒரே உயிர் வந்து பிராணனாக இருக்குது, அபானனாக இருக்குது. ஏன்னா காற்று வெளியேறணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியேறணும், ஆக்சிஜன் உறிஞ்சப்படணும், கிரகிக்கப்படணும். இது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. ஸோ முக்கியமாக உள் சுவாசிக்கும் காற்றிலிருந்து உடம்பு பூரா வியாபிச்சிருக்கிற மீதி நான்கு வாயுக்கள், அபானன், சமானன், உதானன், வியானம், எல்லாமுமே உயிர் இயக்கங்கள். தாட்டு கூட மூளையில் நியூரானில் ஒரு செகண்ட் ஃப்ளாஷ்லைட் மாதிரி தெரிகிற ஒரு காட்சி, உணர்ச்சி, எண்ணம், அதை நான்பாவமாக நான் அனுபவிக்கிற மாதிரி பாவிக்கிற அந்த தன்மை, எல்லாமுமே பிராணனுடைய இயக்கம். சூக்கும சரீரமான பொய்யனால் கற்பிக்கப்பட்ட, பொய்யன் எதனால் கற்பிக்கப்படுகிறான், அவனுடைய சரீரமே காரண சரீரம்னு பேர். நான்பாவத்தினுடைய சரீரம் என்ன சரீரம், அவனை பற்றி அவனுக்கே தெரியாது, பாவம், ஏதும் அறியாதவன். கிருஷ்ணர் வந்து இவரை சொல்கிற மாதிரி, யார கர்ணனை வந்து கர்ணன் படத்தில் அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே சொல்கிற மாதிரி, ஏதும் அறியாதவன் நட்ட நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான். வெறும் ஒரே ஒரு அங்கீகாரத்தை தேடினான், அதை உலகத்தில் அவன் வழங்கிட்டான். என்ன அங்கீகாரம் தேடினான், நான் சத்திரியனா இல்லையா எனக்கு இவ்வளோதான் தெரியும், என்கிட்ட பேர்பட்ட வில்வித்தை இருக்கு, அர்ஜுனனுக்கு நிகரானவன் நான். உண்மையில் அர்ஜுனனுக்கு அண்ணன், உடன் பிறந்த சகோதரன், ஒரே உதரத்தை கொண்டவன், சக உதரம். உதரம்னா வயிறு, சக உதரி, சக உதரன். சகன்னா ஷேர் பண்ணிட்டான், ஒரே இடத்த ஷேர் பண்ணிட்டான், அதனால்தான் சகோதரன், சக உதரன், சக உதரி அப்படின்னு அவனுக்கே தெரியாது. அர்ஜுனன் என் உடன் பிறந்தவன், எனக்கு தம்பி, தருமனுக்கும் அண்ணன் நான் அப்படின்றது அவருக்கு தெரியாது. ஆனா என்ன கிளைம் பண்ணார் அவரு, எதுவும் அறியாமையினால் கிட்டத்தட்ட காரண சரீரமான நான்பாவத்துக்கு நேர் அடையாளம் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணணும்னா, நம்ம எல்லாருக்கும் நான் தெரியாது, நம்ம எல்லாம் கர்ணன் ஆக்சுவலா, அனாதைங்க என்னன்னு தெரியல, நம்மளுக்கு சுரூபம் தெரியாத நம்ம நான்பாவம், புரியுதா? அவனுக்கு சத்திரியனா, சத்திரிய வீரனா இருக்கேனே, நான் ஒரு ராஜாவுடைய பிள்ளையா, ஒரு மகாராணியின் எடுத்த மகனா அப்படின்றதெல்லாம் தெரியல, அந்த ரெக்கக்னிஷன். அதுக்கு அனாதையா ஃபீல் பண்றான். நம்ம எல்லாம் எதுக்கு ஃபீல் பண்றோம், நம்மளுக்கு இந்த நான் எல்லாம் பிரதானமா மையப்புள்ளியா நம் வாழ்க்கையாக எல்லா உணர்ச்சிகள்லையும் எல்லா எண்ண ஓட்டங்களையும் உடல் பாவமாக நான்காவது ஐந்தாவது கோஷமான பிராணமய கோஷம், ஐந்து பிராண இயக்கங்களாக இருக்கும் ஐந்து வாயுக்கள், அவைகளால் கட்டப்பட்டு ஒவ்வொரு கணமும் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் செல் அமைப்புகளால், 40 டிரில்லியன் செல்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த உடல், இதுதான் நானுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு பை டிஃபால்ட். அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறான், யாருக்கு, கர்ணனுக்கு. அவன் ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியாது, துரியோதனுக்கு தெரியாது. துரியோதனை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிஸ்ட், சந்தர்ப்பவாதி. அவனுக்கு ஒரு நல்ல வீரன் கிடைத்தான், அந்த வீரன் நினைச்சுட்டு நேரடியாக அவன் பயந்துகிட்டு இருக்கிற அந்த அர்ஜுனனை ஜெயிக்கலாம், அவ்வளவுதான். அவன் சந்தர்ப்பவாதி, டபால் எழுது கொடுக்கிட்டான். உடனே நீ எனக்கு நீ வந்து இப்ப வீரத்துல நீ சத்ரியன், அவ்வளவுதான், யூ ஆர் எலிஜிபிள் டு பிகம் ஏ கிங் ஆஃப் ஏ கண்ட்ரி. இந்த புடி அங்க தேசத்து அரசன் நீ அப்படின்னு பட்டம் சூட்டி தன் சைடு சேர்த்துக்கிறான். இங்க கீழான உணர்ச்சிகள் நம்மை சைடு சேர்த்துக் கொள்ளுகின்றன, உடம்பு சம்மனை சைடு சேர்த்துக்கிடுச்சு. என்ன உடம்பு, உயிர் உடம்பு, பிராணமய கோஷம். பிராணமய கோஷத்தினாலேயே ஜீவித்து இருக்கும் அன்னமய கோஷம். பிரதான மறைப்பு இதுதாங்க.